போறேன் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து திருநள்ளாறு கோயில் சனீஸ்வரர் டெம்பிள் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால சரி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவல் இருக்கு, அதனால சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படியே இந்த டே ஃபுல்லாக விலாக் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். கோவில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பீச் கிளம்பியிருக்கோம், அதையும் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் போனது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு கோவிலில். அதுவும் இல்லாமல் லோக்கல் ஸ்கூலாக என்னன்னு தெரியல, ஸ்கூல்லேருந்துலாம் டூர்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, அது சொல்லவே தேவையில்ல, ரொம்பவும் ரஷ்ஷாக இருந்துச்சு. அர்ச்சனை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் 3 பேரோட ராசிக்கும் வாங்கியாச்சு சேர்த்து. இந்த அர்ச்சனை கடைக்காரரே வந்துட்டு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த துண்டு போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. நீலத்துட்டோட அர்ச்சனை புரியல, அவங்கள்ட்ட கொடுத்துடணும். எந்தெந்த ராசிக்கு? கும்பம், மகரம், தனுசு, மிதுனம், கடக, துலாம், மீனம், சிம்மம், வெச்சம். இந்த ராசிக்கு நீலத்துணும். ஆமாம். நல்லபடியாக திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு 3 பேர் ராசியிலையுமே வந்து அர்ச்சனைலாம் பண்ணோம். அந்த அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பைய எதுவுமே நாங்கள் வாங்கிட்டு வரல. நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே போன எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைய எல்லாமே வந்து அங்கேயே போட்டுடுறாங்க. அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே வாங்காமல் அப்படியே இங்கேயே போட்டுடுறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே வந்து கேமரா அலோட் கிடையாது, ஸோ அதனால் வந்துட்டு நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களுமே வந்து பக்கத்திலே தான் வந்து காரைக்கால் பீச் இருக்குது, சரி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் விவின் வந்து பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பீச் கூட்டிகிட்டு போகிறோம், சரி அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்கிறதும் ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் ஒன்று இருந்துச்சு. சரி போயிட்டு நம்ம பீச்செல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வரும்போது பார்க்குக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பீச்சுக்கு தான் போக ஆரம்பிச்சிட்டோம். என்னது நீ இருக்கிறான் பாரு, ஷாக்.
பேருக்குல பாப்கார்ன் வேணுமா பி? அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பீச்சுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்படியே அலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். விவின் வந்து அப்படியே அந்த ஷாக்லேருந்து ஆள் வெளியிலேயே வரல, அந்த மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தார். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கோவிலுக்கு வந்ததுனால மதிய லஞ்ச் எதுவுமே சாப்பிடவே இல்லை. தம்பிக்கு மட்டும்தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அவனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை அவனுக்கு கூட்டியாச்சு. சரி எங்களுக்கு அப்படியே பீச் தானே போகிறோம், அதில் எங்கேயாவது ஸ்நாக் அது மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய சாப்பிடல லஞ்ச் எதுவும், அப்படியே ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டமாக வாங்கி வயிறை ஃபில் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். இது தர்பூசணி சாப்பிட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தான் வந்தோம். மூணு பேர் பேரையும் சேர்ந்த மாதிரி எழுதி ஒரு தடவை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே அந்த அலை வந்து காலி பண்ணிடுச்சு. நிறைய தடவை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க, ஆனால் எடுக்கவே முடியல ஒரு தடவை கூட. சரின்னு சொல்லிட்டு கடை கடைன்னு இந்த தடவை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். மூணு பேர் பேரையும் எழுதி ஃபோட்டோவும் எடுத்துட்டோம். சரி அதை ஹார்ட் மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஹார்ட் போடுறதுக்குள்ளே அலை வந்து காலி பண்ணிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.